அனைவருக்கும் வணக்கம் தமிழக பாஜக தலைவரான தமிழிசை சவுந்தரராஜன் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அவர்களால் தெலுங்கானா மாநில ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு ஜூன் இரண்டாம் தேதி கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிறந்த இவரது தந்தை குமரி ஆனந்தன் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் எம்பி ஆகவும் இருந்தவர் தமிழிசை சென்னை மருத்துவக் கல்லூரியில் மருத்துவம் பயின்றார் இதையடுத்து எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்தில் மகப்பேறு மருத்துவம் படித்தார் மேலும் கனடாவில் சோனாலஜி மற்றும் எஃப்இடி தரவி பயின்றுள்ளார் கனடாவுக்கு செல்வதற்கு முன்னர் தமிழிசை ராமச்சந்திர மருத்துவக் கல்லூரியில் உதவி பேராசிரியராக ஐந்து ஆண்டுகள் பணியாற்றியுள்ளார் அதுபோல் பல்வேறு மருத்துவமனைகளுக்கு மருத்துவ ஆலோசகராகவும் இருந்துள்ளார் இவரது கணவர் சவுந்தரராஜனும் மருத்துவர் இவர் சவீதா பல்கலைக்கழகத்தில் சிறு நீரகவியல் நிபுணராக உள்ளார் தமிழிசையின் தந்தை குமரி அனந்தன் தீவிர காங்கிரஸ்காரர் என்ற போதிலும் அதை பற்றி கவலைப்படாமல் பாஜகவில் தன்னை இணைத்துக்கொண்டு கொண்டு கட்சி பணியாற்றி உயர்ந்தவர் தமிழிசை தமிழிசையை பாஜகவில் சேர உத்வேகப்படுத்தியது அவரது கணவர் சவுந்தரராஜன் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் பாஜகவில் உறுப்பினர் ஆனார் ஒரு மருத்துவராக கெத்தாக வாழ்ந்து வந்த தமிழிசை பாஜகவில் அடிப்படை உறுப்பினராக இருந்து மாவட்ட தலைவர் போடும் உத்தரவுக்கு செவிமடுத்து கட்சி பணியாற்றினார் தமிழிசை பாஜகவில் இணைந்ததால் அவரது தந்தை குமரி அனந்தன் அவர் மீது அதிருப்தியும் கோபமும் அடைந்தார் பாஜகவிலும் யாரும் தமிழிசையை நம்பவில்லை ஆனால் இதற்கெல்லாம் அசராத தமிழிசை தனது நேர்மையான செயல்பாட்டாலும் கடுமையான உழைப்பாலும் சொந்த கட்சியினரின் நம்பிக்கையை பெற்றார் கட்சி தலைமையின் நம்பிக்கையை பெற்றிருந்தாலும் மக்களை சந்தித்து அவர் எதிர்கொண்ட அனைத்து தேர்தல்களிலும் தோல்வியை அடைந்தார் இரண்டாயிரத்தி ஆறு இரண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தல்களில் போட்டியிட்டு தோற்றார் அதே போல இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் போட்டியிட்ட போதும் தோல்வியை அடைந்தார் நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் கூட தூத்துக்குடி தொகுதியில் போட்டியிட்டு கனிமொழியிடம் தோற்றார் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டிலிருந்து தமிழக மாநில தலைவராக இருந்து வருகிறார் தமிழிசை நீட் தேர்வு ஆகிய விவகாரங்களில் மத்திய பாஜக பாஜக அரசுக்கு எதிராக தமிழகம் கொந்தளித்த தமிழக தலைவராக இருந்த தமிழிசையின் தலைதான் உருண்டது ஆனால் அவற்றை எல்லாம் நம்பிக்கையுடனும் உறுதியுடனும் எதிர்கொண்டவர் தமிழிசை மிகவும் சென்சிட்டிவான விவகாரங்களில் பாஜகவின் நிலைப்பாட்டையும் விட்டுக் கொடுக்காமல் அதே நேரத்தில் தமிழக மக்களின் மனநிலைக்கு எதிராகவும் இருந்து விடாமல் அந்த விவகாரங்களை கையாண்டார் ஊடகங்களும் ஊடகவியலாளர்களும் எழுப்பும் எந்த கேள்விக்கும் மறுப்போ தயக்கமோ இல்லாமல் பதிலளிக்கக்கூடியவர் தமிழிசை மக்களை சந்தித்த அனைத்து தேர்தல்களிலும் மக்கள் தனக்கு தோல்வியை பரிசீலித்தாலும் தோல்வியால் துவண்டு விடாமல் கட்சி பணியையும் மக்கள் பணியையும் தொடர்ந்தவர் தமிழிசை இந்தியாவில் ஒரு மாநிலத்தின் பாஜக தலைவராக இருக்கும் ஒரே பெண் தமிழிசைதான் தற்போது தெலுங்கானா ஆளுநராக நியமிக்கப்பட்டிருப்பதால் தமிழக பாஜக பதவியிலிருந்து இருந்து விலகிவிட்டார் கடந்த ஐந்து ஆண்டு காலம் பாஜகவின் மாநில தலைவராக பல இக்கட்டான மற்றும் நெருக்கடியான சூழல்களில் திறம்பட செயல்பட்டிருக்கிறார் தமிழிசை பாஜகவிற்காக கடுமையாக உழைத்தும் கூட தேசிய அளவில் அவருக்கான அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்ற கருத்து பரவலாக இருந்தது இந்த நிலையில்தான் தெலுங்கானா மாநில ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளார் தமிழிசை இந்த பதவி தமிழிசைக்கு எளிதாக கிடைத்து விடவில்லை அதற்கு பின்னால் அவரது கடுமையான உழைப்பு இருந்திருக்கிறது இது தொடர்பாக சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய தமிழிசை என் மீது நம்பிக்கை கொண்டு இந்த பொறுப்பை அளித்திருக்கிறார்கள் இதற்கு உறுதுணையாக இருந்த உள்துறை அமைச்சரும் பாஜக தேசிய தலைவருமான அமித்ஷாவுக்கு நன்றி இதேபோல் என்னை ஊக்கப்படுத்திய பாஜக தேசிய செயல் தலைவர் ஜே நட்டாவுக்கு நன்றி குமரியானந்தன் குடும்பத்திற்கு காங்கிரஸ் அளிக்காத கௌரவத்தை அளித்த பாஜக தொண்டர்களுக்கு நன்றி என் மீது அன்பு காட்டி உறுதுணையாக இருந்த முரளிதர் ராவுக்கும் சந்தோஷ்ஜிக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இதேபோல் மாநில தலைவர்கள் மற்றும் மாவட்ட தலைவர்கள் நிர்வாகிகள் மற்றும் அன்பான பாஜக தொண்டர்களுக்கு நன்றி தமிழ் மக்களுக்கும் என் பெற்றோருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வயதில் இத்தகைய உயர்வு நான் எதிர்பார்க்காத ஒன்று பிரதமர் மோடி மற்றும் அமித்ஷா ஆகியோர் உழைப்புக்கு மரியாதை கொடுப்பார்கள் என்பதற்கு என்னை முன்னுதாரணப்படுத்தி இருக்கிறார்கள் என்றுதான் நான் சொல்வேன் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்ததில் இருந்து உழைப்பை தவிர வேறு எதையும் கட்சிக்கு செய்ததில்லை கட்சியில் அடிப்படை உறுப்பினராக இணைந்து கடுமையாக உழைத்து கட்சியின் மாநில தலைவராக வளர்ந்த என்னை இன்று ஒரு மாநிலத்தின் ஆளுநராக நியமித்து இருக்கிறார்கள் என்றால் அது நான் செய்த மிகப்பெரிய பெரிய பாக்கியம் தமிழக மக்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அவர்களில் ஒருவராக வளர்ந்து ஒரு கட்சி தலைவியாக இருந்து இன்று இன்னொரு மாநிலத்திற்கு ஆளுநராக செல்கிறேன் தமிழக மக்களுக்கு எனது வாழ்நாள் சேவை இருக்கும் அதேபோல் என்னை எந்த மாநிலத்திற்கு ஆளுநராக நியமித்திருக்கிறார்களோ அந்த மாநிலத்திற்கு எந்தெந்த வகையில் எனது சேவையை செய்ய முடியுமோ அதை செய்வேன் தமிழில் இருந்து சுந்தர தெலுங்கானாவிற்கு செல்கிறேன் எங்கே இருந்தாலும் நான் தமிழ் தமிழ் தமிழிசைதான் அதில் எந்த மாற்றமும் இல்லை என்னை பொறுத்தவரை எல்லோரிடமும் எளிமையாக பழகக்கூடிய தன்மையை நான் எந்த உயரத்திற்கு சென்றாலும் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை என் வாழ்நாளில் ஒரு கடமையாகவே வைத்திருக்கிறேன் எல்லோரும் அணுகக்கூடிய சகோதரியாகவும் எல்லோருக்கும் இயன்ற உதவியை செய்யக்கூடியவளாகவும் தான் என் வாழ்க்கை இருக்கும் நான் தெலுங்கானாவுக்குத்தான் ஆளுநர் அண்ணன்களுக்கு தங்கச்சி தம்பிகளுக்கு அக்கா நான் உங்களின் சகோதரி என்பதை பதிவு செய்கிறேன் அரசியல் தொடர்பான எந்த கேள்விக்கும் இனி நான் பதில் சொல்ல மாட்டேன் காங்கிரஸ் குடும்பத்தில் பிறந்து அப்பா ஒரு தூய்மையான அரசியல்வாதியாக இருந்த காலகட்டத்தில் ஒரு மாணவியாக இருந்த நான் முற்றிலுமாக காங்கிரஸ் கட்சியில் இருந்து விலகி பாஜகவை தேர்ந்தெடுத்தேன் பாஜகவில் இணைந்து அதில் சாதிக்க வேண்டும் என்று நினைத்ததுதான் என் வாழ்வில் மிகப்பெரிய சவால் அன்பான தொண்டர்களுக்காக அப்பாவை விட்டுக்கொடுக்க கொடுக்க வேண்டிய ரணமான விஷயம் இன்று என் தந்தையே இந்த பாதையை தேர்ந்தெடுத்ததற்காக மகிழ்வார்கள் நான் முதலில் செய்தி வந்த உடனேயே வர வேண்டும் என்று நினைத்தது பாஜகவின் அலுவலகமான கமலாலயம் கமலாலயம் என்பது தாமரையின் கோவில் இதில் ஒவ்வொரு துளியிலும் இந்த தமிழிசையின் உணர்வு இருக்கும் என்றார் விமர்சனங்களைக் கண்டு அஞ்சாமல் தன் திசை நோக்கி பயணிப்பவர்களுக்கு உரிய மரியாதை கிடைத்தே தீரும் என்பதற்கு தமிழிசை அவர்களின் வாழ்க்கை ஒரு பாடம் நன்றி